அஸ்லாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு வ்ளாக் நான் நினச்ச மாதிரி வீடியோ எடுக்கலை, எடிட்டிங்கும் அதே மாதிரி இல்லை. என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இன்றைக்கி வ்ளாக் வந்து நான் ஃப்ரைடே அன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஃப்ரைடே அப்படின்னாலே ரொம்பவே பிஸியாக இருக்கும், அதே மாதிரி சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. அன்றைக்கி வந்து எப்போதுமே வந்து நம்ம ஃப்ரைடேக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக பண்ணிடுவோம், லஞ்ச் வந்து ஸ்பெஷலாக நான்வெஜ் எடுத்து செய்வோம். அன்றைக்கி நாங்கள் தோசை சட்னி பண்ணதால் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு பதில் வட்டலப்பம் பண்ணியிருந்தோம். ஸோ வட்டலப்பம் எடுக்கலாம். இந்த வட்டலப்பம்ல ஒரு ஸ்பெஷலாக இருக்குது, ஒரு டிப்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த வட்டலப்பமுக்கு நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து ஒரு முட்டைக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துக்கணும். இந்த சர்க்கரை கூடவே நான் 2-3 ஏலக்காவும் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் நல்லா வாசனைக்காக. நீங்கள் தனியாக ஏலக்காய் போடுறதோட சர்க்கரையோட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அது நல்லாவே வாசனையாக இருக்கும். தேவைப்பட்டால் ஏலக்காவை லைட்டாக வந்து எண்ணெய் சேர்க்காமல் வெறும் சட்டியில் வந்து சூடில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம், இன்னும் ஈஸியாக அரைஞ்சிடும். இது கூடவே நான் 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். நம்ம வட்டலப்பமுக்கு வந்து முந்திரி பருப்பு, மசாலா, தேங்காய், பெருஞ்சீரகம் இந்த மாதிரி பார்ப்போம். அதுக்கு பதில் நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக செய்யணும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பால் ஆடை வந்து 1/2 டம்ளர் இல்லைனா 1 டம்ளர் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, பால் ஆடை வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்களே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பால் ஆடை இதில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த பால் ஆடை சேர்க்கும்போது வட்டலப்பம் வந்து செம சாஃப்டாக செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக முந்திரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பால் ஆடை மட்டும் சேர்த்துட்டு ஏலக்காய் சேர்க்கறதுனால வாசனையும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா எல்லா இடமும் நெய்யை தடவிடணும். தடவிட்டு ப்ரெஷர் குக்கரில் தான் நான் மோஸ்ட்லி வட்டலப்பம் செய்வேன், எனக்கு அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். தண்ணியோட அளவு கம்மியாக வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் போடும்போது தண்ணி கொஞ்சம் கூட வட்டலப்பம் உள்ளே போகாது. அதே மாதிரி நம்ம நாட்டுக்கோழி முட்டையில் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டும் அதோட சாஃப்ட்னஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். பிராய்லர் கோழி முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டையில் வட்டலப்பம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் முந்திரி, தேங்காய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் வட்டலப்பம் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இப்போ நான் கட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு அதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம சேனலில் ஏற்கனவே 3 வகையான வட்டலப்பம் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் வந்து கருப்பட்டி வட்டலப்பம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வட்டலப்பம் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பால் ஆடை சேர்த்துருக்கோன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பால் ஆடை சேர்க்கும் போது செம சாஃப்டாக செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை வீட்டு வேலை இருக்கிறத விட இந்த பசங்களை குளிக்க வச்சு ரெடி பண்ணி தொழுகைக்கு கொண்டு வரத்தான் ரொம்ப பெரிய வேலை நமக்கு. என்னம்மா செய்ற? ஆ எங்க போறீங்க? எங்க? என்னது? எங்கடா போறீங்க? என்னோட வ்ளாகில் நிறையா பார்த்துருப்பீங்க, எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிறத விட இந்த சைடில் வந்து, இது கொஞ்சம் சைடில் அந்த காருக்காக வந்து அந்த ஒரு ஷெட்டு மாதிரி விட்டுருப்போம். இந்த இடத்துல இவங்க இருக்கிறது தான் அதிகமான நேரம். இந்த இடத்துல தான் வந்து அவங்களுக்கு அந்த ஓப்பன் ஸ்பேஸில் விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ வெளியிலலாம் போக முடியாது, தெருவிலலாம் விட முடியாதுங்கிறதுனால நாங்களும் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு வைப்போம். சரி, இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடிட்டோம், வீட்டில் இருந்தால் அதிகபட்சம் டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, அதுக்கு பதில் இங்கே இருக்கிறது கூட இன்னும் கொஞ்சம் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருவோம். இவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி குளிக்க வைக்கிறதுக்குள்ளே பெரிய பாடாக போயிடும். வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கிறது ஒரு பக்கம், தொழுகைக்காகனா ஒரு பக்கம், இந்த பிள்ளைங்களை எல்லோரையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ நான் வந்து யூடியூப்க்காக வீடியோ எடுக்கலை அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சுருவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தவங்களாக குளிக்க இறங்குவோம். அன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால, வீடியோ எடுக்கும்போது நார்மலாக நம்ம குக்கிங் பண்ணுறதை விட ஒரு 1 ஹவராவது எப்படியாவது லேட் ஆகும் வீடியோ எடுத்து பண்ணுறதுனால. ஏன்னா ஒன்றா நான் வீடியோக்காக நானே வந்து எல்லாத்தையும் ஒன்றா செய்யணும், வீடியோ எடுக்கணும்ண்டு. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலைன்னு பார்ப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லா பிள்ளைங்களையும் வந்து குளிக்க வச்சாச்சு. பாப்பாவும் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அளவு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டா. ஐஷா வந்து நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் ரோஸ் பெட்டல்ஸ்க்கு தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதுக்காக தான் அவள் ஹாய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ ப்ளீஸ் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லியிருங்க. அதுக்கப்புறம் நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போயிட்டேன். இந்த ரெசிபீஸில் எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸும் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதையும் தெரிஞ்சுக்கலாம். அன்றைக்கி வந்து மட்டன் குருமா வைக்கிறதுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டன் வச்சுருக்கோம். ஒரு குக்கரில் வந்து நல்லா 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் மட்டன் சிக்கன் எந்த குருமாவாக இருந்தாலும் சரி கிரேவிக்கு சேர்க்குற மாதிரி வெங்காயம் சேர்க்கக்கூடாது. இப்போ கிரேவிக்கு 4 வெங்காயம் சேர்க்குறோம் அப்படின்னா குருமாவுக்கு வந்து 2 வெங்காயம் தான் சேர்க்கணும். ஏன் அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படின்னா வெங்காயம் அதிகமாக சேர்த்தோம்னா குருமா தண்ணி விட்ட மாதிரி போயிடும். அதுக்காக தான் வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் 2 தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்க்கும் போது நல்லாவே கலர் கொடுக்கும். நமக்கு கடைசியில் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது மேலே ரெட் கலரில் நல்லா சூப்பராக வந்திருக்கும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுருந்த மட்டன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எப்போ நான்வெஜ் சேர்த்தாலும் எண்ணெயிலே வதக்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அன்றைக்கி என்கிட்ட வெள்ளை மிளகுத்தூள் இல்லை. வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா குருமா நல்லா வெள்ளையாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். எப்போ தயிர் சேர்த்தாலும் வாயில் வச்சு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப புளிச்சிச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லெமன் சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் லெமன் சேர்க்கக்கூடாது. எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டேன். 5-6 விசில் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறேன். மட்டன் நல்லாவே வெந்து வந்திருக்கு. நாங்கள் குருமா பண்ணும்போது எப்போதுமே வந்து உருளைக்கிழங்கு வெட்டி போட்டுக்குவோம். ஏன்னா வந்து குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து குருமாவுக்கு தேவையான தேங்காய் அரைக்கும் போது நான் 1 தேங்காய் எடுத்திருக்கேன். 1 தேங்காய் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். எப்போ குருமா செஞ்சாலும் சரி பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதே மாதிரி மல்லித்தூள் வந்து முதல்ல போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நமக்கு மட்டன் சில மட்டன் வேகும், சில மட்டன் வேகாது. அந்த மாதிரி வேகாமல் இருந்துச்சுன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் மட்டன் வெந்து வந்ததுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு மல்லித்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். இது ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த சைடு வந்து நான் கத்திரிக்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் பச்சடி இல்லாமல் நாங்கள் பலாசோர் பண்ணவே மாட்டோம். எங்களுக்கு அந்த புளிப்பாக வசாராக இருந்தால் தான் பலாசோர் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தெரியும். நல்லா டேஸ்ட்டான கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குருமா வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம லெமன் சேர்க்கணும். ஏன் முன்னாடியே சேர்க்கக்கூடாது அப்படின்னா நமக்கு அந்த லெமன் வந்து நம்ம முன்னாடியே சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா கசப்பு தன்மை கொடுத்த மாதிரி இருக்கும். அதோட புளிப்புக்கு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் அது இடையில சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் எடிட்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ லெமனும் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மல்லி இலை சேர்த்தாச்சு. ரொம்ப வந்து குருமா கொதிக்க விடாதீங்க. ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா ரொம்ப திக்காக ஆகிடும். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தாலே 6-6 திக்னஸ் கொடுத்துரும், கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பலாசோர் பண்ணுறதுக்கு இங்கே அரிசி ஊற வச்சுருக்கேன். 2 தடவை களைஞ்சிட்டு 3வது தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தான் நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு அரிசிக்கு போகணும். பலாசோர் பண்ணும் முதல்ல அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். பலாசோர் பொறுத்தவரையும் அதிகமான தாளிப்பு தேவைப்படாது. அதனால் அரிசியை முதல்லயே நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். எப்போ பலாசோர் தாளித்தாலும் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க சமையல் எண்ணெய் கூடவே. அது கூடவே எண்ணெயிலேயே வந்து நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம் அதெல்லாம் சேர்த்துட்டு 1/2 முடி லெமன் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரைஸ் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா எண்ணெயில் வந்து தயிரும் இஞ்சி பூண்டும் வதங்கி வரணும். அப்போ தான் பலாசோர் வந்து நல்லாவே மனமாக இருக்கும். அந்த எண்ணெயிலேயே தேவையான அளவு புதினா இலையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்து சேர்த்துட்டு நாங்கள் எப்போதுமே கொதி வரும்போது ஏலக்காயெலாம் வந்து எடுத்துருவோம். ஏன்னா பலாசோரில் வெள்ளையாக இருக்கிறதுனால ஏலக்காய் தெரியாது, பசங்க வாயில் போயிடுச்சுன்னா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பலாசோருக்கும் ஆனியன் ரைத்தா பண்ணுவோம். அன்றைக்கி தயிர் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கம்மியான ஆனியன் ரைத்தா தான் பண்ணியிருந்தோம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் தண்ணி வைங்க. நான் 24 கேரட் கோல்டில் தான் நாங்கள் எப்போதுமே
எப்போவுமே பலா சோறு பிரியாணி செய்வோம். அதனால் நான் சரிக்கு சரி வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து மல்லியெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி தம் போட்டாச்சு. இப்போ தம் போட்டதுக்கப்புறமா நல்லா 1-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். ஒரு தடவை இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், கொஞ்சம் கூட குழையலை, நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் வந்திருக்கு. நம்ம எண்ணெயிலே லெமன் சேர்க்கறதுனால அந்த ரைஸ் வந்து நல்லாவே சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கும். எனக்கு வந்து முன்னாடி யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி எண்ணெயில் லெமன் சேர்த்தா பலாசோர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து இன்னி வரையும் நான் அப்படி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா சாஃப்டாக குக் ஆகி வருது. இப்போ ஒரு தடவை பரட்டி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நெய் வந்து நம்ம எல்லா இடமும் 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடணும். அப்போ தான் நல்லா வாசனையாக மனமாக இருக்கும். ஸோ சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஓதிட்டு தொழுக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கோவிட் டைம்ங்கிறதுனால 10 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களாம் வந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களும் வீட்லேயே வந்து தொழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாருமே தொழுதுட்டு சாப்பிட்டோம், முடிச்சாச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு நான் முடியல. யாருக்கு ஏன் இன்னைக்கு என்ன டீஷர்ட்டை விடு, என்னன்னு சொல்லு. யாருக்கு போடுவ மாத்திரை? இன்னைக்கு என்ன சளி வேற என்னன்னு சொல்லு அப்பதான். சீசன் சரியில்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு சளி பிடிச்சி ஜுரம் வந்துருச்சு. 1 வீக் ஃபுல்லாக வந்து நான் பெட் ரெஸ்டாகவே இருந்தேன், ஒரு வேலை கூட பார்க்கல. அன்றைக்கி வந்து சாப்பாடு செஞ்சு முடித்ததோடு சரி அதை பிளேட்டில் வச்சு காட்டலாம், அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதெல்லாம் எதுவுமே என்னால் முடியல. எப்போ வந்து டேப்லெட் போட்டாலும் சரி அர்ஷா ஐஷா ரெண்டு பேருமே வந்து நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்கள்ட்ட டேப்லெட்டை கொடுத்தோம்னா அவங்க வாயில் போட்டுட்டு அர்ஷான் வந்து எப்போதும் நல்லா போயிடும், இம்மிக்கு வந்து சரியாக போயிடும் இந்த மாதிரி சொல்லும். அதுக்காகவே வந்து நான் அர்ஷான்கிட்ட கொடுத்து போட சொல்லுவேன். அதே மாதிரி டேப்லெட் போட்டுட்டு நான் எந்த எடிட்டிங்கும் வந்து பண்ணவே இல்லை. இந்த வீடியோ அப்படியே வச்சுட்டேன். இதை எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலேயாச்சும் இருக்கும். வாய்ஸும் சரியில்லை, நல்லா ரெகுலராக கண்டினியூவாக வந்து ஒரு தொடர்ந்துலாம் வந்து பேச முடியல. அதனால தான் நான் எடிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமலே வச்சுருந்தேன். எனக்கு ஜுரமாக இருந்ததால் அர்ஷான் வந்து என்கிட்ட படுக்கலை, அதனால தான் எனக்கு பாய் சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் அந்த மாதிரிலேருந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் வந்து போட முடியல. நிறையா வீடியோஸ் இருக்குது, இன்னும் எடிட்டிங் வாய்ஸ் ஓவர் அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் ஃபேமிலி பக்கமும் பார்க்கணும். அவங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு விஷயம், இது நல்லா இருக்குது, இதை செய்யலாமே, இந்த மாதிரி நம்ம செஞ்சது இல்லையே, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அந்த மாதிரி வீடியோஸ் என்னால் அடுத்தடுத்து கொடுக்க முடியும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.